ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும். என்னுடைய கர்மா கழியக்கூடியது எப்போது? கர்மாவை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க பிறந்ததுலேருந்து தற்போது அவங்களுக்கு இந்த காலம் நிகழ்காலம் வரைக்கும் என்ன கர்மா இயங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதக அமைப்பின்படி இருக்கும். நான் ஒருத்தங்க சொல்லுவாங்க, நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேனோ அப்படின்ட்டு. சிலர் மாற்றி பேசுவார்கள், நான் என்ன கர்மாவில் பிறந்தனோ அப்படின்ட்டு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்திற்கும் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு கர்மா அப்படிங்கிறது இயங்கும். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு கர்மா, இல்லைன்னா நம்ம ஆரம்பம் நம்ம பிறந்த போதே ஒரு கர்மாவை கொண்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த கர்மாவில் தான் நம்முடைய கர்ம கடன்களை நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். நம்ம கர்மாவை கரெக்டாக நம்ம கழிச்சுட்டு வரோமா ஒரு கேள்வி எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். ஏன்னா உங்களுடைய கர்மா எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்களுடைய கர்மாவை தெரிந்து நீங்கள் வாழுங்க. இப்போ ஒருத்தங்க படிப்புக்காக ஒருத்தங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு குழந்தைக்கு. அப்போ நம்ம அதை கேட்டுருக்கோம், நம்மளால் இயன்றது. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியலனாலும், அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னாலும், நமக்கு தேவையானது ஒரு 4 புக்கோ ஒரு பேகோ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோ அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது ஒரு சாக்ஸோ ஒரு ஷூவோ வாங்கி கொடுத்தா கூட அந்த இடத்துல நம்மளுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய தன்மை பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இல்லைன்னா அந்த பெற்றோர் வந்து நம்ம முன்னாடி இதை பேசணும் அப்படிங்கிற தன்மை வந்து அதிகமாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு ஒரு செயல் ஒரு காதால் நம்ம கேட்குறோம், இல்லை வாங்க வேண்டும், இல்லைன்னா இதை செய்யணும், இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அது நமக்காக கூறப்படுகின்ற வார்த்தை. பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு செயல், இதில் நாமளும் பங்கு பெறலாம் அப்படிங்கிறது. இப்போ சில இடங்களில் போகும்போது அன்னதானம் பண்ணுறோம், இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம், டக்குன்னு யாராட்டி சேர்ந்து கொடுக்கலாம் வாங்க அப்படிம்பாங்க. நம்ம கையில் உள்ளதை என்ன இருக்கோ அதை நம்மள்கிட்ட கொடுக்குறோம். அந்த நேரத்தில் அவர்கள் மூலமாக நம்ம கர்மாவை கழிக்கக்கூடியது அந்த ஜாதகருக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். நம்ம அந்த புண்ணிய கால அந்த புண்ணிய செயல்களில் நம்மளும் பங்கு பெறுறோம், அதுதான் உண்மை. அப்போ ஒரு ஜாதகத்திற்கும் ஒரு ஜாதகருக்கும் ஒரு மனிதனுக்கும் அவங்களுடைய கர்மா என்னது அப்படிங்கிறத தெரிந்து அது கழிக்கக்கூடிய காலம் எது அப்படிங்கிறது நம்மளுடைய அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து ரொம்ப அழகாக சொல்வார்கள். இன்றைய கர்மா என்னது அதை தெரிந்து நான் வாழ்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி எதிர்காலத்தில் நான் என்ன செய்யலாம், கடந்த காலங்களில் நான் செய்த செயல் அப்படிங்கிறது சரிதானா, என்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நான் சரியாக தான் வாழ்கிறேனா, கண்டிப்பாக தெரிந்து வாழுங்கள். அக்ஷய லக்ன பத்ததியை ஒரு முறையாவது நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய கர்மாக்களை கழித்து கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இன்றளவிலையும் நம்ம வந்து ஒரு செயலை கேட்குறோம் அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு தான் வரும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ரோட்டில், நம்ம ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுக்குறோம். எந்த ஜென்ம கர்மாவோ அவருக்கு நமக்கு நடந்தபோது நம்ம அவங்களுக்கு அவர் வந்து நமக்கு தண்ணி கொடுத்துருப்பார், அதே தான் செயல் திருப்பி தர்ற அந்த செயல் திருப்பி நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன அப்படின்னா, அன்று செய்த பாவம்னு சொல்லுவாங்க, அன்றே தீரும் அப்படின்ட்டு. ராஜா வந்து நின்று கொள்வான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கலியுகத்தில் அன்னன்னைக்கே அவங்கவுங்க செயலை தீர்க்கக்கூடிய காலமாகத்தான் கண்டிப்பாக நடக்கிறது. இந்த கர்மா அப்படிங்கிறத தெரிந்து வாழுங்கள், என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிறவி பயன் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழுங்கள். நன்றி. மீண்டும் இது ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்.